ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாடர்ன் மாமி சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சாட்டர்டே வ்ளாக் தான் பார்க்க போறோம். அதிகமாக பேசாம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். திவ்யா செல்லக்குட்டி, உனக்காக உனக்கு பிடிச்ச சாரி நான் கட்டிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயத்த வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது வந்து இது எல்லாருக்குமே பிடிச்சமானதாக இருக்கும். அது இந்த இது இந்த ஒரு விஷயம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு, அதுவும் பிரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு வந்ததில் எனக்கு மிக 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 சந்தோஷம். என்னுடைய ஹாப்பினஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இது வந்து நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ண போகிறேன். என்ன அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இவர் தான் பெருமாளும் லக்ஷ்மி தாயாரும் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க வந்த நேரமாச்சு, எங்களுக்கு நல்லது நடக்கணும். இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் பெருமாளும் தாயாரோடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ரொம்ப நாளாக எனக்கு வந்து பெருமாள் படமே இல்லையே, ஒரு பெருமாள் படம் வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. என்ன ஆனாலும் சரி, இன்றைக்கி ஒரு பெருமாள் படம் வாங்கிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அருண் நினச்சி இதை நான் வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்காரரும் மார்னிங் கோயில் முடிச்சுட்டு வரும்போதே வந்து ஒரு ரெண்டு மூணு கடைக்கு போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டினார். எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. இது பார்த்த உடனேயுமே எனக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இதை ஓகே பண்ணி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கடையில் வந்துட்டு ஃபோட்டோ பகவானுடைய படம் வாங்கினேன். இந்த கண்ணாடி ஃப்ரீயாக, எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலி கண்ணாடியும் இன்றைக்கி வந்தது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம பெருமாளை வச்சு இன்றைக்கி முதல் புரட்டாசி சனிக்கிழமை சேவிச்சுட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைவேத்தியத்துக்கு பார்த்தேன்னாக்கா திராட்சை முந்திரி, அதுக்கு துளசி போட்டு வச்சுருக்கேன். இங்கே பகவானுக்கு வந்து வெறும் முந்திரி பருப்பு போட்டு துளசி தீர்த்தம் வந்து பகவானுக்கு மிகவும் முக்கியமானது. அது போக பார்த்திங்கன்னா நரசிம்மருக்கு உகந்தது வந்து பானகம், அதனால் நான் பானகத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது கூட துளசியும் சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை முதல் நாள், அதனால் வந்துட்டு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாளாக எனக்கு பெருமாள் ஃபோட்டோ வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. பட் அது அமையவே இல்லை. இந்த வருஷம் வந்து எனக்கு அது அமைஞ்சிருச்சு. அதுவும் வந்து நம்ம விநாயகர் ஃபோட்டோவுக்கு மேட்சாக அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல அப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன். பாப்போம் எந்த இடத்துல எந்த திசையில் வச்சா அது செட் ஆகும் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு நான் நல்ல விதமாக அதை செட் பண்ணி வைக்கணும்.
நான் என்ன நினைச்சேன்னா நம்ம விநாயகர் ஃபோட்டோக்கு ஈக்குவலான ஒரு பெருமாள் ஃபோட்டோ வாங்கி மாட்டணும் அப்படின்னு அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. பட் நம்ம பூஜா ரூம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அது முடியல. பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வேறு வீட்டுக்கு போனாலோ இல்லை ஏதாவது சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு வந்தாலோ அந்த மாதிரி வாங்கி நான் கண்டிப்பாக மாட்டலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சனிக்கிழமை வந்து தளிகள் இட்டு பெருமாளுக்கு நம்ம எப்படி வந்து பூஜை பண்ணுறது அப்படிங்கிற அந்த வழிமுறையை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலி புரட்டாசி மாதத்தை பற்றியும் சனிக்கிழமையோட சிறப்பை பற்றியும் சொல்ல சொல்லி சௌஜய சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லியிருந்தேன், ஏன்னா நானும் வந்து நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நான் பல இடத்துல இருந்து சேகரிச்சுட்டு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி அந்த முறைப்படி பார்த்தோம்னா புரட்டாசி மாதம் வந்து பகவானுக்கு எப்பயுமே நம்ம வந்து சக்கரை பொங்கல் வந்து பெருமாளுக்கும் உகந்தது. அது மட்டும் இல்லாமல் துளசி தீர்த்தம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது ரெண்டும் ஒன்று நம்ம வந்து கடைபிடிக்கணும். அது போக பார்த்திங்கன்னா பானகம் எதுக்கு வைக்கிறோன்னா நரசிம்மருக்கு வந்து பானகம் வந்து ரொம்ப மிகவும் பிடிச்சமான ஒரு பானம், அதனால் வந்து நம்ம பானகத்தை வைக்கிறோம். அது போக பார்த்திங்கன்னா எப்படி தளிகள் இடுறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழக்கம் இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம கோவிலில் திருப்பதியிலே நம்ம இப்போ எடுத்துக்கலாமே, மெயினாக சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க. அது போக பார்த்திங்கன்னா புளி சாதம் கொடுப்பாங்க, தயிர் சாதம் கொடுப்பாங்க, லெமன் சாதம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா. நம்ம வந்து பெருமாளுக்கு இப்போ இந்த 5 வாரமும் செய்ய முடிஞ்சவங்க செய்யலாம், அப்படி 5 வாரமும் செய்ய முடியாதவங்க வந்து 5 வாரம் 4 வாரம் அந்த மாதிரி வரும் இல்லைங்களா. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு விதமாக வரும். நம்மளால் எப்போ முடியுமோ ஒரு சனிக்கிழமையாவது இந்த மாதிரி தளிகள் இட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் பகவானுடைய அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு தான் நம்ம வந்து சனி பகவான் வந்து அவதாரம் எடுத்தாராம். அதுதான் வந்து புரட்டாசி சனிக்கிழமையோட ஒரு சிறப்பு. அதனால் சனி பகவானுடைய தாக்கத்தை எப்படி போக்குறது அப்படின்னு கேட்டாக, நம்ம வந்து பெருமாளுக்கு புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி வழிபட்டாக்கா அந்த பெருமாள் அந்த சனீஸ்வர பகவான்கிட்ட இப்போ வந்து பல சனியே வந்து பல வகையான சனி இருக்குது. ஏழரை சனியே வந்துட்டு முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, மூன்றாம் சுற்றுன்னு அப்படின்னு வரும் இல்லைங்களா. அது ஒன்று. அது போக அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, இந்த மாதிரி நிறைய வகையான சனி தொல்லைகள் நமக்கு இருக்கும் இல்லைங்களா. நம்ம வார வாரம் போய் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றிட்டு வந்தாலும் அதுலேயும் ஒரு நல்பலன் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா சனிக்கிழமை என்றைக்கு புரட்டாசி சனிக்கிழமை என்றைக்கு நம்ம பெருமாளை சேவிக்கிறதுனால பெருமாளோடைய முழு ஆசி நமக்கு வந்து கிடைச்சி இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறது ஐதீகம் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி மாமி தளிகள் இடுறது அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இது வந்து நீங்கள் செய்யுங்களே அந்த இதை செய்கிற நேரத்துலேருந்தும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுபிக்ஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்களே உணரலாம். இதெல்லாம் நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்து நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஏற்றுக்கிறவங்களும் இருக்கீங்க, அதை செஞ்சுட்டு மாமி நான் இதை செஞ்சிட்டேன்னு ஹாப்பியாக சொல்கிறவங்களும் இருக்கிறீங்க. அதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது வந்து மெயினாக வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா சக்கரை பொங்கல், புளி சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், இந்த மூணுமே வந்து தளிகைக்கு வந்து மிகவும் முக்கியமானதுங்க. அது போக வேறு என்ன மாமி வைக்கலான்னா ஒரு 5 வகையான சாதம் வைக்கலாங்க. இந்த மூணு சொல்லிட்டேன் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் சாதம் வச்சுக்கலாம். அது போக தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், நம்மளால் எது முடியுமோ அதை செஞ்சுக்கலாம். அது போக மிகவும் முக்கியமானது உளுந்த வடை. பெருமாளுக்கு உளுந்த வடை வந்து மிகவும் பிடித்தமானது. அது எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஜீரகம், மிளகு இது ரெண்டு மட்டும் சேர்த்து தான் நம்ம வந்து பெருமாளுக்கு நெய்வேத்தியத்துக்கு அந்த உளுந்த வடை வந்து படைக்கணும். இதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அது போக பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வாழையிலையை பெருமாள் படத்தை வச்சுட்டு வாழையிலையை விரிச்சுட்டு இந்த 5 வகையான சாதம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவாள், வடையும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவாள். அப்படி இல்லை, நம்ம பெருமாளுடைய திருவுருவ முகத்தை கூட அந்த சாதத்தில் கொண்டு வந்து நம்ம வந்து சேவிக்கலாம். கண்டிப்பாக சுண்டலும் இதில் இருக்கணுங்க. பெருமாளுக்கு வந்து சுண்டல் மிகவும் பிடித்த ஒரு உணவு, அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க.
நல்லா பெருமாள் முகத்தை போட்டு அலங்கரித்து அதை வந்து நெய்வேத்திய பிரசாதமாக பெருமாளே வந்த மாதிரி நமக்கு ஒரு அனுகிரகம் இருக்கும், அதையும் பண்ணலாம் நம்ம. அது நானும் ஒரு வாரம் வந்து அதை செய்கிறேன். அது எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கும் வந்து உங்கள் மூலியமாக இத்தனை விஷயங்களும் நானும் கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பூஜையெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு பகவானுக்கு தீப தூபாரணை எல்லாம் காட்டிட்டு மெயினாக துளசி மாலை வந்து பெருமாளுக்கு மிகவும் உகந்தது. கண்டிப்பாக துளசி மாலையும் தேவைங்க. அது போக நமக்கு எக்ஸ்ட்ரா இந்த வாசனை முகர்ந்த பூக்கள் எல்லாம் கிடைச்சா கூட நம்ம வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் துளசி மட்டும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு கிலோ துளசியாவது பெருமாளுக்கு நம்ம வச்சுடணும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் குட்டி குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு அட்லீஸ்ட் ஒரு மூணு தடவையாச்சும் நம்ம வந்து கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள சொல்ல சொல்லணுங்க. குழந்தைங்க வாயால் அந்த கோவிந்த நாமத்தை ஜபிக்க சொல்லணும். முக்கியமான விஷயம் அது ஒன்று. அதே மாதிரி இந்த பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா 108 அஷ்டோத்தங்கள் இருக்கும். அதாவது கோவிந்த நாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எது எது இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லலாம். அப்படி தெரியாட்டிக்க நீங்கள் என்ன பண்ணலாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், புக்கு விற்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ ஃபோன்லேயே எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்குது, போட்டுட்டு கூட நம்ம மனசார நினச்சி வேண்டலாம். அதே மாதிரி பெருமாள் படத்துக்கு முன்னாடி குட்டியாக ஒரு பிள்ளையார் பிடிச்சி மஞ்சளையை பிடிச்சி வச்சாலும் ஓகே, இல்லை நம்ம வீட்டில் குட்டியாக பிள்ளையார் சிலை இருந்தாலும் அதையும் வச்சு அதையும் வழிபடலாம். அதுவும் இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த காலத்துலலாம் வந்து ஒரு பித்தளை செம்பு, அதாவது சில்வர் தவிர்த்து நீதி எந்த செம்பாக இருந்தாலும் ஓகே, அந்த சொம்பை எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு மஞ்ச வஸ்திரத்தை உத்தி விட்டுட்டு நாமத்தை போட்டு விட்டுட்டு அவங்க பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்க வீட்டில் அவங்க கடைபிடிச்ச ஐதீக முறை. இப்போ வந்து அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவங்க வந்து சொம்பில் வந்து கோவிந்த ரக்ஷ கோவிந்தா வெங்கட ரமண கோவிந்தா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஒரு 10 வீடு 11 வீடு அந்த மாதிரி பிக்ஷை வாங்கிட்டு வந்து அந்த பிக்ஷையில் வந்துட்டு பகவானுக்கு நெய்வேத்தியத்தை பண்ணி படைப்பாங்க. அதில் சில பேர் வந்து அரிசியாகவும் தானம் போடுவாங்க, அது போக காசாகவும் போடுவாங்க இல்லைங்களா. அந்த காசுமே வந்து நம்ம முடிஞ்சால் பெருமாள் உண்டிகளில் போடலாம். அப்படி இல்லாட்டினாக்கா அது பகவானுடைய பிரசாதத்துக்காகவே அந்த காசில் கொண்டு போய் வாங்கி நம்ம அதை வந்து செய்யலாம். இதுவும் ரொம்ப அந்த காலத்தில் அவங்க கடைப்பிடிச்சிட்டு இருந்த விஷயம். இது வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு, இப்போ யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அழகான பித்தளை சொம்பை எடுத்து அதுக்கு நீட்டாக அலம்பி ஒரு திருநாம மாட்டை நம்மளே வச்சுட்டு அதுக்குள்ளே அரிசி சில்லற காசு போட்டுட்டு ஒரு 2 ஏலக்காய் கிராம்பெல்லாம் போட்டு முன்னாடி வச்சு அந்த செம்பையும் நம்ம வந்து பெருமாளாகவே பாவித்து பெருமாள் படம் இல்லாதவங்க இது செய்யலாம், இல்லை பெருமாள் படம் இருக்குது அப்படின்னாலும் அது முன்னாடி வச்சு கூட நம்ம இதை செய்யலாம். அதையும் பெருமாளாகவே பாவித்து நம்ம சேவிச்சுட்டு வந்தோமானாக்கா இப்போது அது செய்கிறோம் இல்லையா, மறுபடியும் அந்த செம்பில் இருக்கிற அரிசியை வந்து நம்ம வந்து நெய்வேத்திய பிரசாதத்துக்கே எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வழிமுறை வந்து வருஷா வருஷம் நீங்கள் வந்து வழிபட்டுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு சனித்தொல்லையிலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரோட அருள் ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மகாலட்சுமி தாயாரை வந்து தனியாக வழிபடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அவள் என்றைக்குமே வந்து பெருமாளோடைய இதயத்திலேயே இருக்கக்கூடியவள். அதனால் நம்ம பெருமாளை சேவிக்கும் போது அவளோட ஆசையும் நமக்கு சேர்ந்து கிடைக்குங்க. இதெல்லாமே நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள். யார் யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் லைஃப்லேயும் உங்களுக்கு சுபிக்ஷம் கிடைக்கட்டும். அப்புறம் பிரபு கே அப்படிங்கிறவர் வந்துட்டு, நான் 4 வருஷமாக எல்லா பூஜையும் செய்கிறேம்மா, ஆனால் வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி மட்டும் என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஏதாவது விநாயகருக்கு வேண்டுதல் வேண்டி மறந்துட்டேலாம் என்னன்னு கொஞ்சம் யோசிங்க. இல்லை பகவானுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ண ஏதாவது பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பகவானுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி அந்த பிள்ளையாரோட ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கியோட தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக பகவானையே நினச்சி பகவானை வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் கடவுளோட ஆசி கிடச்சி எல்லாருமே என்றைக்குமே நல்ல விதமாக இருக்கணும். இதோட இன்னையோட வீடியோ முடிச்சுக்கலாம். நான் மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.
மறக்காம குட்டியே எனக்காக ஒரே ஒரு லைக் போட்டுடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க என்னோட இன்ஸ்டா ஐடி இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க டாடா